பங்கு சந்தையில் முதலீடு செய்யணுமா? இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான ஆலிஸ் ப்ளூவை அணுகுங்க. தல தோனிக்கு நீங்க சாக்லேட் கொடுத்துருக்கீங்களா? அவர் உங்க சாக்லேட்டை சாப்பிட்ருக்காரு? அவருக்கே கொடுத்துருக்கோம். நாங்கள் சிஎஸ்கேக்கு நெட் போலராக இருந்திருக்கேன். ஸோ அப்போ நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்போ அவர் சாப்பிட்ருக்காரு. என்ன சொன்னார் சாப்பிட்டுட்டு? நாங்கள் வரமோடெல்லாம் நாங்கள் வந்து சாக்லேட்ஸ் கொடுத்துருக்கோம் அவருக்கு. அவர் விரும்பி சாப்பிடுவார். நாங்கள் கொடுத்துருக்கோம். என்ன சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு? சாக்லேட்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கும் சாக்லேட்ஸ் பிடிக்காதவங்க இல்லை. வசாபின்ற இந்த சூஷியில் போடுற அந்த சைடில் வைக்கிற அக்காம அதெல்லாம் ட்ரை பண்ணுறோம். பட் நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ ஸ்டாப் பண்ணுறோம். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு நிறைய பேருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேன் இந்தியா நாங்கள் சப்ளை பண்ணுறோம். இன்ஃபேக்ட் யூஎஸுக்கெல்லாம் சப்ளை பண்ணியிருக்கோம். நாங்கள் சாக்லேட்ஸ் மெல்ட் ஆகாமலாம் போயிருக்கோம். ஒருவேளை நிறைய பேர் டயபெட்டிக்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிடலாம். அதிகமாக சாப்பிட்டா தான் எப்போவுமே ப்ராப்ளம் வரும். நாணயம் வைக்கிற நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சே கார்த்திகேயன். கேஷவ் கிருஷ்ணா அப்படிங்கிற பேரை கேட்டாலே சில பேருக்கு வந்து ஒரு ஞாபகம் இருக்கும், எங்கேயோ கேட்ட பேர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. 2019-20 டிஎன்பிஎல்ல வந்து கிரிக்கெட்டராக ப்ளே பண்ண கேஷவ் கிருஷ்ணா தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. அவருக்கு இன்னொரு முகம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர். சியர்ஸ் சாக்லேட் அப்படிங்கிற நிறுவனத்தோட நிறுவனரும் கூட. அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஸ்டோரி தான் இன்னைக்கு வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். கிரிக்கெட்டரா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், கேஷவ் கிருஷ்ணா அப்படிங்கிற கிரிக்கெட்டரா அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். உங்களுக்கு இன்னொரு முகம் இருக்கு, சியர்ஸ் சாக்லேட்டோட ஃபவுண்டர். ஸோ கிரிக்கெட் சாக்லேட் இதுக்கு ரெண்டுக்குமே வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்குது. எப்படி நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரானீங்க? ஸோ நான் வந்து 2012 வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடித்த உடனே ரிசல்ட்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன் சென்னையில் ஏன் சாக்லேட்ஸ் இல்லை, ஒரு நல்ல குவாலிட்டியான சாக்லேட்ஸ் இல்லை இருக்கும்போது நான் ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணேன். சரி எப்படி பண்ணலாம், எங்கேயுமே இல்லை, எங்கே போனாலும் ஃபாரினில் தான் போய் வாங்குகிறோம், ஏன் சென்னையில் நம்ம ஏன் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவில் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணதா ஆஃப்டர் 10 years இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ. சரி, இப்போ நீங்கள் ஹோட்டல் பிஸ்னஸ் படிச்சிருக்கீங்கிறத நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், இப்போ சொன்னீங்க இல்லையா? ஸோ ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் குறிப்பாக நீங்கள் சாக்லேட்டை சூஸ் பண்ணதுக்கான காரணம் இல்லை. நீங்கள் சென்னையில் வந்து இந்த சாக்லேட் இல்லை 2012 அப்படின்னு சொன்னீங்க. அதை தாண்டி வேறு என்ன ஈர்த்துச்சுங்க இந்த பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வர்றதுக்கு? ஸோ மெயின்லி என்னென்னா சாக்லேட்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கும் சாக்லேட்ஸ் பிடிக்காதவங்க இல்லை. அண்ட் கேக் அட்லீஸ்ட் சில பேர் வந்து எக்ஸ் அலர்ஜி இல்லை, அந்த அலர்ஜின்னு யாரும் சாப்பிடுவாங்க, சாக்லேட்ஸுக்கும் இல்லை, எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அண்ட் இது வந்து ஸ்கில்ஸ் நிறைய இருக்கும் இதில் பண்ணுறதுக்கு. அண்ட் ஷெல்ஃப் லைஃப் நிறைய ஜாஸ்தி. ஸோ நிறைய விஷயம் பண்ணலான்னு சொல்லிட்டு அதனால நான் வந்து சாக்லேட்ஸ் சூஸ் பண்ணேன். சரி, இப்போது ஹெல்த்தியான சாக்லேட் அப்படின்னு சொல்லி விளம்பரங்கள் நிறையா நம்ம பார்க்குறோம். ஏன் அதை ஹெல்த்தின்னு சொல்லி விளம்பரப்படுத்துறாங்க? அப்போ அதாவது அன்ஹெல்த்தியா சாக்லேட் அப்படிங்கிறது இல்லை, ஒரு கேள்வி வருது இல்லையா நமக்குள்ள? ஆமாம், அது ஆக்சுவலி தப்பாக பண்ணுறாங்க. ஸோ சாக்லேட்டுன்றதே ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் தான். என்ன நம்ம ஊரில் கன்சியூமர்ஸை வந்து இருப்புக்கு வந்து ஹெல்த்தின்னு ஆட் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலாக டார்க் சாக்லேட்டே வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. அதில் வந்து ஃப்ளாவனாய்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அது நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நாங்கள் ஆரம்பிக்கும் போதே வந்து நாங்கள் தான் சென்னையிலே ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட் டெஸ்டினேஷனாக ஆரம்பித்தோம். 60%, 70%, 80% அந்த மாதிரி டார்க் சாக்லேட் வச்சு. ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்த்தி. நாங்கள் எங்களோட டேக்லைனே பார்த்தீங்கன்னா ஃபார் ஹெல்த் அண்ட் லவ்னு தான் இருக்கும். இப்போ டார்க் சாக்லேட் தான் வந்து ஹெல்த்தி, மற்ற சாக்லேட் வந்து அன்ஹெல்த்தி அப்படிங்கிற ஒரு டாக்கும் இருக்குது இல்லையா? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ கடைகளில் போய் நம்ம ₹1 அந்த சாக்லேட்ஸ் இருக்குது, 50 இருக்குது, 100s இருக்குது. ஸோ டார்க் சாக்லேட்டோட விலையும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ எல்லாராலையும் டார்க் சாக்லேட்டை கன்சியூம் பண்ண முடியறதில்லை. ஸோ அந்த மாதிரி சாக்லேட் தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த ஸோ என்னன்னா nalla illana enna enna solranga na milk chocolate milk powder nariya irukum adla kuripa chakra romba jastiya irukum so dark chocolate nu pathina 60 70% male 80% male poni 80% cocoa content nariya irukum 20% sugar irukum and na enga kitta vandu sugar free collection special ah irukku so adu eppdina sugar substitute ah irukkuradhu naanga use pandrom so adunala adu konja healthy ah irukku so milk chocolates la milk powder jasti white chocolate nu kudukranga adala vandu white chocolate indha chocolate illa adu verum milk powder chakra cocoa butter in the moon combination da. So dark chocolate patina verum cocoa aduvum konjondu sugar irukum so refined sugar ah irukum unrefined sugar ah irukum ipo vandu pathina palakandum podranga jaggery podranga adilama naanga sugar substitute maltitol use panrom stevia use panrom idella vandu healthy aspects la varudhu adnala dark chocolate romba famous ah irukku ipo recent ah so ipo chocolates la vandu nariya varieties irukku நம்ம market la ipo ungalude chocolate அதிலிருந்து எப்படி வித்தியாசப்படுது ஸோ எங்களது என்ன மெயின் எங்கள் யூஎஸ்பின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மேட் டு ஆர்டர் ரொம்ப ஃப்ரெஷ் ஸோ எங்கள்கிட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சுகர் ஃப்ரீ கலெக்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் ஆர்டிசான் கலர் சாக்லேட்ஸ்னு இருக்குது சிக்னேச்சர் ட்ரஃபிள்ஸ்னு இருக்குது அதுபோல் ஹீல்ஸ் இந்த மாதிரி வெரைட்டியான ஹீல்ஸ் சாக்லேட்ஸ் இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபாதர்ஸ் டேக்கு நாங்கள் வந்து சிகார் சாக்லேட்ஸுன்னு பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து எடிபலாக லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிடுவது தோணாது உங்களுக்கு ஆர்டிசான் கலர் சாக்லேட்ஸ் மார்பிள் மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ஏர்த் என்ன ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி டைப்பில் நாங்கள் டிசைன் பண்ணியிருப்போம் ஸோ உள்ள ஃப்ளேவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளேவர்ஸ் போட்டிருக்கோம் ஃப்ளேவரோட காம்பினேஷன்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் கேள்விப்படாத காம்பினேஷன் ராஸ்பெரியும் ஹேஸ்லட் மேட்ச் பண்ணியிருக்கோம் அதுவும் பனானா அண்ட் பீனட் ப்ரலைன் ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன்ஸ் இருக்கும் அண்ட் அதுக்கு எந்த கோகோ யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம் சரி இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த காம்பினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த காம்பினேஷன்ஸை சூஸ் பண்ணுறது யார் இப்போ நீங்கள் அதை பற்றி படிச்சிருக்கீங்களா இல்லை அது இதுக்கு இந்த ஃப்ளேவருக்கு இந்த ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது அது மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கா ஸோ இதை பற்றி நான் படிச்சிருக்கேன் ஒவ்வொரு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் நான் படிச்சிருக்கேன் நிறைய ட்ரையல் அண்ட் எரர் வந்திருக்கு அண்ட் சில சாக்லேட்ஸ் எல்லாம் நம்ம ஊரில் வந்து விரும்பலை ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து வசாபியும் ராஸ்பெரி பண்ணோம் வசாபின்ற இந்த சூஷியில் போடுற அந்த சைடில் வைக்கிற அக்காவுண்ட் அதெல்லாம் ட்ரை பண்ணோம் பட் நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ ஸ்டாப் பண்ணுறோம் பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு நிறைய பேருக்கு ஸோ ஒவ்வொரு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ட்ரையல் அண்ட் எரரில் நாங்கள் ரெடி பண்ணுற ஃப்ளேவர்ஸ் தான் இதெல்லாம் ஸோ இப்போ ட்ரையல் அண்ட் எரர்னு நீங்கள் சொல்கிறீங்களா சார் இப்போ இந்த சாக்லேட் தயாரித்து விற்பனை செய்யறதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து அந்த பிஸ்னஸ்மேன் சந்திப்பாங்க நீங்க என்ன மாதிரியான ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அதுல இருந்து எப்படி நீங்க மீண்டு வந்திருக்கீங்க ஸோ மெயினாக என்னென்னா நம்ம ஊருக்கு இப்போ சாக்லேட்ஸ்ன்னு நிறைய பேர் தெரியறதுனா இந்த பெரிய பிராண்ட்ஸ் வர்றதா தெரியும் வெளியில் மார்க்கெட்டில் கிடைக்கிற பிராண்ட்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அதுதான் சாக்லேட்ஸ்ன்னு அதுவும் மீறி நிறைய சின்ன சின்ன பிராண்ட்ஸும் நல்லா ஹை குவாலிட்டி சாக்லேட்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஸோ அது கொஞ்சம் எங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது அண்ட் நாங்கள் வந்து நிறைய ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறதுனால எங்களோட ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவில் இருக்கிறதுனால அதனால நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க என்ன இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னு அண்ட் இன்னொன்று என்னென்னா வெதர் வந்து நம்ம ஊர் வந்து இட்ஸ் டூ ஹாட் ஸோ அதனால வெளியில் எங்கேயாவது போய் கொடுக்கும் போது நாங்கள் கொஞ்சம் அந்த மெல்ட் ஆகாமல் கொடுக்கறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அதுக்கு நாங்கள் நிறைய தெர்மோகால் பாக்ஸஸில் போட்டு ஐஸ் ஜெல் போட்டு கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி சேலஞ்சஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஓவர் தி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால இந்த சேலஞ்ச் வந்து இதுக்கு இந்த சொல்யூஷன் இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிச்சு பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேன் இந்தியா நாங்கள் சப்ளை பண்ணுறோம் இன்ஃபேக்ட் யூஎஸ்க்கெல்லாம் சப்ளை பண்ணியிருக்கோம் நாங்கள் சாக்லேட்ஸ் மெல்ட் ஆகாமலாம் போயிருக்கு ஸோ அதுக்கு கரெக்டாக பிளான் பண்ணி நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் சரி இப்போ நீங்கள் சாக்லேட் பிஸ்னஸ் பண்ணுறதால நிறைய சாக்லேட் சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் உங்ககிட்ட இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்கணும் எந்த அளவுக்கு சாக்லேட் சாப்பிடலாம் சாக்லேட்ஸ் ஆக்சுவலி பார்த்தா நல்லது தாங்க எல்லாமே எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி அளவாக சாப்பிட்டா நல்லது ஸோ இப்போ பார் சாக்லேட்டு எடுத்தாலும் அந்த சுகர் ஃப்ரீ சாக்லேட் கூட எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு கிராம்ஸ் ஒரு 10 கிராம் டெய்லி இல்லை ஒரு 20 கிராம் டெய்லி சாப்பிடலாம் ஒருவேளை நிறைய பேர் டயபெட்டிக்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிடலாம் அதிகமாக சாப்பிட்டா தான் எப்போவுமே ப்ராப்ளம் வரும் அண்ட் மில்க் சாக்லேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ஸ் அதில் சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறனால குழந்தைங்க கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுவாங்க ரொம்ப அப்படி இப்படின்னு ஓடுவாங்க ஸோ அதனால கொஞ்சம் அளவாக கொடுக்குறது பெட்டர் மேபி அதனால எங்களோட சாக்லேட் சைஸை பார்த்தீங்கன்னா பான் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 to 12 grams தான் இருக்கும் அது ஒன்று சாப்பிட்டா அதுலேயே ஃப்ளேவர்ஸ் எல்லாம் டக்குன்னு வாயில் போடுற மாதிரி தான் இருக்கும் ஒன்று இல்லை ரெண்டு சாப்பிடலாமே யூஸ்வலாக பட் எங்ககிட்ட வரவங்க எல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட் நல்லா இருக்கனால டக்கு டக்குன்னு 4-5 சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிட வேண்டாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா அப்படி இல்லை பட் அளவாக சாப்பிட்றது எப்போவுமே நல்லது சரி இப்போ நீங்கள் கிரிக்கெட் இருக்கிறதால கண்டிப்பாக இதை கேட்டே ஆகணும் தலை தோனியை பற்றி கேட்டே ஆகணும் நீங்கள் 2019-20 எல்லாம் வந்து டிஎன்பிஎலுக்கு நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா ஸோ இப்போ தலை தோனிக்கு நீங்கள் சாக்லேட் கொடுத்துருக்கீங்களா அவர் உங்கள் சாக்லேட்டை சாப்பிட்ருக்காரா அவர்கிட்ட கொடுத்துருக்கோம் நாங்கள். நான் வந்து சிஎஸ்கேக்கு நெட் போலராக இருந்திருக்கேன். ஸோ அப்போ நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்போ அவர் சாப்பிட்ருக்காரு. என்ன சொல்றாரு சாப்பிட்டுட்டு? அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். ஏன்னா யாருமே நான் நினைக்கல, சும்மா கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு நினைச்சேன். கொடுத்தோட அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது, அப்ரிஷியேட் பண்ணாரு. இந்த நல்லா இருக்கு இந்த குவாலிட்டி சாக்லேட்ஸ்ன்னு அப்ரிஷியேட் பண்ணாரு. ஸோ நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னு அவர்கிட்ட ஷேர் பண்ணீங்களா? அதுக்கு ஏதாவது அவர்கிட்ட இருந்து அட்வைஸ் வந்ததா? இல்லை இல்லை, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு அவருக்கு தெரியும். பட் அவ்வளோ டீப்பாக நாங்கள் கான்வர்சேஷன் பண்ணல பிஸ்னஸ் பற்றி. ஏன்னா கிரிக்கெட் இல்லையே இருக்கனால கிரிக்கெட் பற்றி தான் நாங்கள் முக்காசு பேசியிருந்தோம். பிஸ்னஸ் சைடில் பெருசாக பேசலை நாங்கள். அடிக்கடி இப்போ சென்னைக்கு வர்றது உண்டு. உங்களுக்கு அடிக்கடி விசிட் பண்ணுவாரா? அதில் சாக்லேட் திருப்பி விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்ருக்காரா? நாங்கள் வரும்போதெல்லாம் நாங்கள் வந்து சாக்லேட்ஸ் கொடுத்துருக்கோம் அவருக்கு. அவர் விரும்பி சாப்பிடுவார். நாங்கள் கொடுத்துருக்கோம். எந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு? அவருக்கு சாக்கோ கிரன்ச்சுன்னு எங்ககிட்ட ஒன்று இருக்குது, அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இப்போ நீங்கள் தலா தோனியை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ், அதர் கிரிக்கெட்டர்ஸ் ஆர் செலிபிரிட்டிஸ்க்கு இந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்த அனுபவங்கள் ஏதாவது இருக்கா? நான் வந்து முரளி விஜய் அவர்கிட்ட கொடுத்தேன். ஏன்னா நான் டிஎன்பியில் விளாடும் போது அவர் எங்கள் டீம் மேட்டு. ஸோ அப்போ போய் இந்த மாதிரி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்து அவர்கிட்ட கொடுத்தேன். அதுபோல் நிறையா சிங்கர்ஸுக்கிட்ட கொடுத்துருக்கேன் நான். சுடாராகநாதன் மஹாத்தி, அதுக்கப்புறம் நித்யஸ்ரீ. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் நான். தேவிஸ்ரீ பிரசாத் அவருக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் சாக்லேட்ஸு. சரி, இப்போது B2B தான் நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னு சொன்னீங்களே, கார்பரேட் கிளைண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள். யார் யாருக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க? ஸோ நாங்கள் ஆரம்பிச்சதே வந்து நான் பார்த்தேன் சென்னையில் வந்து ஸ்மால் பிராண்ட்ஸ் நாங்கள். ஸோ பிக் பிராண்ட்ஸோட மோட முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கார்பரேட் செக்டரில் நாங்கள் டார்கெட் பண்ண ஆரம்பித்தோம். B2B இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸு, கார்பரேட் கம்பெனிஸ் அவங்களுக்குலாம் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அவங்களுக்கு எப்படி கொடுக்கும்போது நாங்கள் வந்து பர்சனலைஸ் பண்ணி கிஃப்ட் பாக்ஸஸ் கொடுப்போம். அவங்களோட லோகோ போட்டு அழகாக அவங்க கிஃப்ட் பாக்ஸாக, உடன் பாக்ஸ்னால் உடன் பாக்ஸ், இல்லை ஜெர்மன் சில்வர் பிளேட்னா அந்த மாதிரி போட்டு நாங்கள் கொடுப்போம். ஸோ அது ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி அவங்களுக்கு. சாக்லேட் மட்டும் இல்லை, அவங்களுக்கு பாக்ஸ், கிஃப்ட் பாக்ஸோடையும் சேர்த்து வரும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் ஆரம்பித்தோம். இது நீங்கள் உங்கள் சாக்லேட் தான் வந்து பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குன்னு பார்த்தா அவங்க பாக்ஸும் அதை விட நல்லாவே இருக்குது. ஸோ அதுக்கான மெனக்கடல் எப்படி? ஏன் அதுக்காக அவ்வளோ மெனக்கடுறீங்க அந்த பாக்ஸுக்காக? ஸோ யூஸ்வலாக அதான் எப்படின்னா அப்பியரன்ஸஸ் ஆர் மச் பெட்டர்ன்னு சொல்கிற மாதிரி பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு அழகாக இருந்தால் தான் வந்து உள்ளே என்ன இருக்குன்னு அந்த ஆர்வம் வரும். ஸோ அந்த இதில் நாங்கள் வந்து பாக்ஸஸை வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ண ஆரம்பித்தோம். எப்படி நல்ல பாக்ஸ் கொடுத்தா, இப்போ ஒருத்தங்க பாக்ஸ் கிஃப்ட் பண்ணும்போது வாங்கும் போதே அந்த அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா அழகாக இருக்குது, என்ன இருக்குன்னு அந்த ஆர்வம் வரும் அப்போ உள்ள. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து பேப்பர் பாக்ஸ்லேருந்து ஆரம்பித்து இப்போ நாங்கள் உடன் பாக்ஸ் வரைக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ உடன் பாக்ஸில் அவங்க கம்பெனியோட நேம் என்கிரேவ் பண்ணி கொடுக்குறனால அவங்க ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஒரு பர்சனல் டச் ஒன்று இருக்குது. ஓகே, கம்பெனிக்காரன் அவங்களோட இது நம்மளுக்கு கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஆரம்பிச்சிடும். அண்ட் இதை நாங்கள் இந்தியா ஃபுல்லாக பாக்ஸஸ் நாங்கள் சோர்ஸ் பண்ணி வாங்குகிறோம். சரி, இப்போ ஒரு சாரீ வியூ பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதை வந்து ரசித்து அதை ஃபீல் பண்ணி அதை வந்து வியூவர்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி எடுக்கிறவங்களும் ரொம்ப ரசித்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் கோகோ பீன்ஸும் வந்து வாங்குறதுலேருந்து அதை தயாரிக்கும் போது அந்த சாக்லேட் ஃப்ளேவர்ஸ், சில கோகோ பீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்டாகவே இருக்கும்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? நீங்கள் எங்கிறதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுறீங்க இந்த சாக்லேட்? ஸோ நாங்கள் வந்து பேசிக்காக பெல்ஜியம்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பீன்ஸ் எல்லாமே வந்து இந்த கொலம்பியன் ரீஜன்லேருந்து வரும். ஸோ நாங்கள் அவங்க வந்து ப்ராசஸ் வாங்கிட்டு நல்ல பீன்ஸா இல்லையான்னு செக் பண்ணுறது ஒரு பெரிய கம்பெனி. அவங்க வாங்கிட்டு செக் பண்ணிட்டு அவங்க ரோஸ்ட் பண்ணி அந்த ப்ராசஸ் இருக்கு, ரோஸ்ட் பண்ணி கரெக்டாக இந்த லெவலுக்கு தான் ரோஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்து எங்களுக்கு ரா ஃபார்மேட்டில் கொடுப்பாங்க. அந்த ரா மெட்டீரியலை நாங்கள் வந்து சாக்லேட் பார்ஸோ இல்லைன்னா சாக்லேட் பான்பான்ஸோ இந்த மாதிரி ட்ரஃபுல்ஸோ நாங்கள் வந்து மாட்டி ரெடி பண்ணுவோம். சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி டெம்பர் பண்ணி அதுவும் நாங்கள் பண்ணுற ஹோம்மேட் ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணி அதில் போட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸாக கொடுக்குறோம் நாங்கள். அது ஃப்ளேவர்டு எப்படி வருது சார்? சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர்டாகவே வரும் கோகோ பீன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது எப்படி அது சாத்தியமாகுது? ஸோ கோகோ பீன்ஸ்லேயே என்ன பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆரிஜன் ஒன்று இருக்குது, அதுபோல் ரெகுலர் கோகோ பீன்ஸ். ஸோ ரெகுலர் கோகோ பீன்ஸ் எப்படின்னா ஒரு 4-5 மரத்துலேருந்து சேர்த்து எடுத்துகிட்டு வந்து அது மர்ஜ் பண்ணி கொடுப்பாங்க. சிங்கிள் ஆரிஜன்ன்றது வந்து ஒரே ஒரு மரத்துலேருந்து, அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த ஒரு மரம், அந்த பர்டிகுலர் மரத்துலேருந்து மட்டும் வர பீன்ஸை மட்டும் எடுத்து ரோஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதில் என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் மரத்தோட ஃப்ளேவர்ஸ் சுற்றி இருக்க மரம்லாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெப்பர் கார்ன்ஸ் போடுவாங்க, இல்லை மின்ட் செடிகள் போடுவாங்க, கோகோனட் மரங்கள் நட்டு வைப்பாங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா ரூட்ஸ்லேருந்தே வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் போய் இன்ஃபியூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு கோகோ பீன் வரும்போதே வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவரோடு வரும். ஸோ நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு முக்கியமான கேள்வி சார், இப்போ நீங்கள் 2012 இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அப்போ வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க? நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ட்ரையல் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். என் சாக்லேட்ஸில் நம்ம எப்படி பண்ணலாம். ஸோ நான் என்னோட பாக்கெட் மணி வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 17,000 rupees வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். 17,000 rupees வச்சு தான் ஆரம்பிச்சிங்க. அது எப்படி அதை முதல் தயாரிப்பு எப்படி இருந்தது உங்களுக்கு? முதல் அனுபவம், முதல் தயாரிப்பு, அதை முதல் டேஸ்ட் பண்ணி சொன்னவங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஸோ நான் ஃபஸ்ட்டு பண்ண உடனே என்னோட நெய்பர்ஸு, ரிலேட்டிவ்ஸு, எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் கொடுத்தேன். அவங்களாம் சாப்பிட்ட உடனே நல்லா இருக்குடா இது பண்ணு அப்படின்னு சொல்லி அறுபது நெய்பர்ஸுக்கு கொடுத்தேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தேன். அவங்களாம் ரொம்ப புதுசாக இருந்தது. இந்த மாதிரி குவாலிட்டி சாக்லேட்ஸ் எல்லாம் நாங்கள் சாப்பிட்டதே இல்லையா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த ஒரு உற்சாகத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். சரி, இந்த மாதிரி இல்லை சென்னையில், நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? அந்த டைமில் வெறும் கேக்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. கேக்ஸ் எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க, ஹோம் பேக்கர்ஸ் எல்லாம் அப்போ தான் ஆரம்பித்தாங்க கேக்ஸ் பண்ணுறது. சார், நம்ம ஏன் சாக்லேட்ஸ் பண்ணக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது பார்ட் போய் டிஃப்ரெண்ட்டாக சாக்லேட்ஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். முதல் ஆர்டர் பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன ஆர்டர் ஃபஸ்ட்டு கிடச்சிது, எவ்வளோ கிடச்சிது, எவ்வளோ குவான்டிட்டியில்? ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு இந்தியா சிமெண்ட்ஸ்ன்ற ஒரு கம்பெனி கொடுத்தாங்க சாக்லேட் ஆர்டர். ஸோ அது ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட போய் சாக்லேட்ஸ் நான் டேஸ்டிங் கொடுத்து, அவங்க ஒரு ஒன் வீக் 15 days டைம் எடுத்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு புது கம்பெனி, இவங்க இந்த நம்ம பையனை நம்பி கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேஸ்டெல்லாம் பண்ணி அதுபுறம் கொடுத்தாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு 8,000 pieces சாக்லேட்ஸ் பண்ணோம், உன்னால பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் 5 minutes நான் டீல் முடித்தேன். இல்லை சார் பண்ணலாம், நீங்கள் நம்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு வித்தின் 5 minutes நான் அந்த டீல் முடிச்சு. அதோட ஆர்டர் வேல்யூ பார்த்தீங்களா, அரௌண்ட் 3 to 4 lakhs அந்த ஆர்டர் வேல்யூ. அதுதான் என்னோட இனிஷியல், அதுக்கு செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்லுவேன். உங்க பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்ய ஆசையா? இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான ஆலிஸ் ப்ளூவை அணுகுங்க. இலவசமாக டிமெட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்க்கவும். நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.